Matthew chapter 5, verses 38 to 42. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்பிக் கொடு. உன்னோட வடக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட இரண்டு மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. யாருடைய வார்த்தைகள்? இயேசுவின் வார்த்தைகள். குறிப்பாக நாம் அறிவோம் மத்தேயு 5 6 7 அதிகாரங்கள், இயேசுவின் மலை பிரசங்கம், சர்மன் ஆன் த மவுண்ட். இமேன் ஆண்டவருடைய டீச்சிங், உபதேசத்தில் மிக ஒரு முக்கியமான பகுதி இந்த 3 அதிகாரங்களாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த 3 அதிகாரத்திற்குள்ளாகவே அவர் அடக்கி இருப்பதை நீங்கள் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக இந்த 5 அதிகாரத்திலே ஒரு 6 காரியங்கள், முற்பிதாக்களுக்கு என்னத்தை கர்த்தர் உதைத்தார், பழைய பாட்டில் முற்பிதாக்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் புதிய பாட்டில் இயேசு அதை குறித்து அவருடைய கண்ணோட்டம் என்ன, அவருடைய சீஷர்கள் ஏமேன் எப்படி காணப்பட வேண்டும் என்று ஒரு 6 காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். முதலாவது 21-22 வசனங்களை வாசிக்கும் போது, இதே அதிகாரம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பது இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். பழைய பாட்டில் 10 கட்டளைகள் இல்லை, 1 கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் புதிய பாட்டில் இயேசுவின் கண்ணோட்டம் எப்படி என்றார், தன்னுடைய சகோதரனை நியாயம் இல்லாமல் நாம் கோபித்தாலே நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் நாம் காணோம். வீணன் மூடன் என்றெல்லாம் சொன்னால் நமக்கு பெரிய தண்டனை. ஏமேன், ஒருவேளை பழைய பாட்டில் தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றெல்லாம் நியாய தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தால் இயேசுவினுடைய டீச்சிங் ரொம்ப ரொம்ப லகுவானது, எளிதானது என்று நாம் பார்க்கும் போது, அதை காட்டிலும் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் தன்னை பின்பற்றுகிறவர்கள் இன்னும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்று அவர் உபதேசிக்கிறதை வேதத்தை, இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள. 2 பார்க்கும் போது 27-28 வசனங்கள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற யுவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. ஆகையால் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுக்கி எறிந்து போ. 2 கண்ணுள்ளவனாய் எரி நரகத்திற்கு நீ போவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் பரலோகத்திற்கு போவதே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது ஆண்டவருடைய கட்டளைகளில் ஒன்று. ஆனால் புதிய பாட்டில் ஆண்டவர் கிருபையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நான் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று, கண்களை பிடுங்கி எரிந்து போடு என்று சொல்லுகிறார். லகுவான உபதேசம் எது என்று நாமே நிதானித்துக் கொள்ளலாம். 31-32 வசனங்களை வாசிக்கும் போது, தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. பழைய பாட்டில் மோசேயின் பிரமாணத்தில் காணப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேசி தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன்
அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். நாட்களிலே எல்லாம் துரிதமாய் செய்து விடுகிறார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாய் காணப்படும். நான்காவதாக 33-34 வசனங்கள், அன்றிய பொய்யான இடாமலும் நாணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டும். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேர் சத்தியம் பண்ண வேண்டாம், மகாராஜாவின் நகரம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீ சொல்லிவிடு, அவ்வளவுதான். அதுதான் இயேசுவினுடைய வார்த்தை. ஆறாவதாக ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார், 43-44 வசனங்கள், உனக்கு அடுத்தவரை சிநேகித்து சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகி, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. இப்படி வரிசையில் சொல்லிக் கொண்டு வரும்போதுதான் ஐந்தாவதாய் கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமையோடு தீமை செய்கிறவர்களோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமை செய்கிறவர்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவர்களோடு கூட நாம் எதிர்த்து போராட வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இவையெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சுமார் 400 வருஷங்கள் அடிமைகளாய் காணப்பட்டார். அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு செங்கடலை தாண்டி இக்கரை வந்து 50வது நாள் சீனாய் மலையடிவாரத்தில் காணப்பட்டார். அதுதான் பழையப்பாட்டு நாள். கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கினார். அந்த மலை அதிர்ந்தது, அக்கினி புகைக்காடாய் இருந்தது. ஜனங்கள் எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள். மோசே, நீர் மாத்திரம் எங்களோடு பேசினால் போதும், ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், பேசினால் செத்து போவோம், அவ்வளவு ஆரவாரம் எக்காலமாய் காணப்பட்டது. அந்த இடத்தில் தான் கான்ஸ்டிடியூஷனை கர்த்தர் கொடுத்த பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய முற்பிதாக்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற முற்பிதாக்களின் சந்ததிகளுக்கு கர்த்தர் ஏமென் பிரமாணங்களை கொடுத்து, அதைதான் தோரா என்று சொல்லுவார்கள், பெண்டச்சாக்கு என்று சொல்லுவார்கள். முதல் 5 புஸ்தகங்களாய் காணப்படுகிறது. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 5 புஸ்தகங்களும் சட்ட புஸ்தகங்கள், பிரமாணங்களாய் காணப்படுகிறது. நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கர்த்தர் அங்கே கொடுத்து, அங்கேதான் ஜனங்களுக்கு சில கடினமான சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுத்தார். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்றெல்லாம் காரணம், 400 வருஷங்களுக்கு மேலாய் டோட்டலி அன்ஆர்கனைஸ்டாய் ஜனங்கள் காணப்பட்டார். அவர்களுக்கு என்று ஒரு சட்டம் இல்லை, எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பிரமாணம் இல்லை. இதை செய்தால் என்ன தண்டனை, இதற்கு என்ன என்ற ஒரு நியாய தீர்ப்புகள் ஒன்றும் இல்லாதபடி காணப்பட்டதுனாலே ஜனங்கள் ஏமேன் சிதறி போய் எதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற ஒரு நிலையை அறியாதபடியாய் காணப்பட்டதுனாலே ஆண்டவர் சில சட்ட திட்டங்களை கொடுத்தார். தேசத்திலே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது டிராபிக் சிக்னல் எல்லாம் வருகிறது. ஒழுங்காக டிராபிக் சிக்னலை ஃபாலோ செய்து நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். வாகனங்கள் எல்லாம் ஒழுங்காக நேர்த்தியாய் செல்லுகிறேன். நம்முடைய ஊர்களில் எல்லாம் போனா சிக்னலும் இருக்காது, ஒன்றும் இருக்கு. ஆட்டோ எங்கே உள்ள வருதுன்னு தெரியாது, யார் எங்கே மேமே வந்துடுறாங்கன்னு தெரியாது. வாகனங்களை ஓட்டுகிறதை பார்த்தால் இந்தியாவில் நாம் வாகனமே ஓட்ட வேண்டாம் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்து விடுவோம். இவ்வளவு கொஞ்சம் சட்ட திட்டங்கள் இருந்த பின்பு கூட ஏமே ஜனங்கள் ஆர்கனைஸ்டாய் இல்லை. இதற்காக தான் பழையற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் ஏமே சட்ட புத்தகங்களை, 5 ஆகம புஸ்தகங்களை கர்த்தர் கொடுத்தார். அதில் யாத்ராகமம்,
21வது அதிகாரம் 23லிருந்து 25 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே தான் கர்த்தர் சொன்னார், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்றெல்லாம் சொல்லி ஏமேன் அங்கே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பழைய பாட்டை வாசிக்கும் போது எங்கேயாகில் கண்ணுக்கு கண்ணை பிடுங்கினார்களா என்றால் நான் வாசித்த அளவு கண்டுபிடிக்க முடியும். பல் யாருடைய பல்லாவது உடைக்கப்பட்டது என்றால் அதற்கு பதிலாக இவருடைய பல் விடுங்கப்பட்டதா என்று வாசிக்க முடியவில்லை. ஒருவேளை நீங்கள் வாசித்திருந்தால் சொல்ல. ஆனால் கர்த்தர் அதை பிரமாணமாய் நியமித்து வைத்தார், ஜனங்கள் ஒழுக்கமாய் ஜீவிக்கட்டும் என்பதற்காக. ஏமேன் இப்படிப்பட்ட பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். மோசே ஒரு நியாயாதிபதியால் கூட ஜனங்கள் மேல் அவன் காணப்பட்டான். நாம் அறிவோம் ஏமேன் பிரமாணங்களின்படி ஏமேன் பல் பிடுங்கப்பட்டால், அடித்து நொறுக்கப்பட்டால் உடனடியாக அடுத்தவனுடைய பல் அடிக்கப்படவில்லை, மாறாய் அவர்களுக்கு நியாயாதிபதிகள் காணப்பட்டார்கள். குறிப்பாய் மோசேயே ஒரு நியாயாதிபதியாய் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு செய்தான். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவன் நியாய தீர்ப்பு செய்ததனால் அவனால் ஏமேன் தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து போனான். இதை பார்த்து அவனுடைய மாமனாருக்கு ஏமேன் எத்ரோவுக்கு ஒரே ஏமேன் பரிதாபம், இப்படியே போனால் அவனுடைய மகள் விதவையாய் விடுவாள். ஆகையால் ஒரு ஆலோசனையை சொன்னான், நீ ஏன் தனியாய் இவையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய்? ஏமேன் இந்த ஆலோசனை ஒரு புறஜாதியானாய் எத்ரோ காணப்பட்டாலும் மோசே அதை எடுத்துக்கொண்டான். அது நிமித்தம் 1000 பேருக்கு அதிபதிகளையும், 100 பேருக்கு அதிபதிகளையும், 50 பேருக்கு அதிபதிகளையும், 10 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து நியாயத்தை விசாரித்து தான் தீர்ப்பு செய்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிற வேளையில் அறிந்து கொள்ளலாம். இயேசுவும் அந்த நியாய பிரமாணத்தை முழுவதுமாய் அழிக்கும்படியாய் வரவில்லை. 5வது அதிகாரம் இதே மத்தேயு 17-18 வசனங்களை வாசிக்கும் போது நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் இயேசுவின் ஊழியத்து நாட்களில் சிலர் காணப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் ஊழியக்காரர்கள். அவர்களுடைய பெயர்கள் தான் பரிசேயர்கள், வேத பாரகர்கள், சதுசேயர்கள் என்றெல்லாம் பல ஜனங்கள் காணப்பட்டார்கள். இவர்கள் ஒரு சுமையையும் சுமப்பதில்லை, எல்லா பாரங்களையும் ஜனங்கள் மேல், இதை செய்யாதே ஏமேனுடைய கண் பிடுங்கப்பட்டு போய்விடும். காரணம், தோராவை எடுத்து காட்டி விடுவார், ஆகம புஸ்தகத்தை எடுத்து காட்டி விடுவார், நியாய பிரமாணத்தை எடுத்து காட்டி விடுவார். இவர்களானால் உள்ளமோ ஏமேன் வெளியே விளையடிக்கப்பட்ட கல்லறை, உள்ளே அழுகி போனவர்கள். ஏமே நான் இவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாய் காட்டி ஜனங்கள் மேல் நியாய தீர்ப்பு செய்கிறவர்களாய் காணப்பட்டதுனால் தான் ஆண்டவர் இவர்களுடைய உபதேசங்கள், இவர்களுடைய காரியங்களை எல்லாம் கவனிக்கிறவராய் காணப்பட்டார். அதன் நிமித்தமாய் தான் ஒரு புதிய பிரமாணத்தை கர்த்தர் தன்னிலிருந்து உருவாக்குகிறவராய் காணப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தீமைகளோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏமே எங்கே பார்த்தாலும் தீமை செய்கிற ஜனங்களை நாம் பார்க்க. ஏமேன் சத்துரு ஒருபுறம் தீமைகளை கொண்டு வருகிறான், அவனால் ஏவப்பட்ட ஜனங்கள் தீமை செய்கிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். உலகம் முழுவதையும் பார்க்கும் போது தீமை செய்கிற ஜனங்களை எதையும் பார்க்க. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளிலேயே உயிரோடு ஜனங்களை ஏமேன் எரிகிற எண்ணெயில் போடுகிறார்கள், தாருளே போடுகிறார்கள், ஏமேன் மரங்களில் கட்டி வைக்கிறார்கள். காட்டு நாய்கள் வந்து உயிரோடு இருக்கும் போது கடித்து குதறுகிறது. ஏமேன் கொடுக்கிற தீர்ப்புகளை எல்லாம் பார்க்கும் போது தீமை செய்கிற ஜனங்கள் இந்த பகுதிகளிலேயே பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். கடந்த நாட்கள் ஏமேன் ஒடிசா மாநிலத்தில் நடந்த ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஏமேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய மனைவி இறந்து அவளாமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த வில்லேஜ் கடந்து செல்வதற்கு சுமார் 40 கிலோமீட்டர் தூரம். அந்த ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸை விடவில்லை. ஏமேன் எல்லோரும் ஏமேன் மருத்துவர்கள் எல்லோரும் நர்சுகள் கீழே காணப்பட்ட அத்தனை பேரும் லஞ்சம் கேட்டார். இந்த ஏழை ஏமேன் காசு கொடுப்பதற்கு ஒன்றும் அவருடைய கையில், என்னுடைய மனைவியை ஏமேன் சீலையில் சுற்றி தன்னுடைய தோளின் மேல் சுமார் 10 கிலோமீட்டர் சுமந்து கொண்டு வந்தார். 12 வயது மகளும் கூட நடந்து வந்தார். இதையெல்லாம் ஏமேன் இந்த நடு ரோட்டில் இருந்து ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏமேன் இந்த செய்தியானது காட்டுத்தீ போல பரவுனது.
செய்தியாளர்கள் ஓடி வந்தார்கள், டெலிவிஷன் எல்லோரும் ஓடி வந்தார்கள், வீடியோகிராஃபர்ஸ் ஓடி வந்தார்கள், அவர்களே காசை கலெக்ட் செய்து அவர்களே ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பினர். 10 கிலோமீட்டர் இறந்து போன தன்னுடைய மனைவியின் சடலத்தோடு ஒருவனேமே நடந்து போகிற காட்சி, ஏமே நம்முடைய ஜனங்களுடைய இருதயங்களை பார்க்கும் போது ஏமே எல்லா இருதயங்களும் கல்லாய் போய்விட்டது, தீமைகளினால் நிறைந்து போய்விட்டது, ஏமேன் லஞ்சங்களினால் நிறைந்து போய்விட்டது, ஏமேன் ஒழுக்க கேடுகளினால் நிறைந்து போய்விட்டது. ஏமேன் இப்படிப்பட்ட ஒரு கால நிலையில் தான் ஜனங்கள் தேசங்களின் நாட்களில் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தீமைகளோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்ப்பதனாலே ஏமே நம்முடைய உரிமைகள் எங்கே என்று சொல்லி நாம் போரிட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாய் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். இயேசுவிலிருந்து ஒரு புதிய பிரமாணம் தோன்றினது என்பதை வேதத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். பழைய பாட்டிலே ஒரு விசை, ஏமே எலியா நல்ல கர்த்தருடைய பாட்டு, நான் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற ஊழியக்காரன் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை அப்படியே கேட்டது. ஒரு விசை, ஏமேன் ஆகாப் ராஜா மரணம் அடைந்த பின்பு அவனுடைய அதே வரிசையில் அடுத்ததா எகசியா ராஜாவாய் வந்தான். அவன் வியாதிப்பட்டு போனான். வியாதிப்பட்ட வேளையிலே ஆண்டவரிடத்தில் விசாரிக்காதபடி ஏமேன் அவன் பாகாலிடம் விசாரிக்கும்படி தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பினான். ஏமேன் இதை கேள்விப்பட்ட எலியா சொன்னா, நீ கட்டிலிருந்து கீழே இறங்க மாட்டாய், மரித்து போ என்ற செய்தியை அனுப்பு. உடனே இந்த ராஜாவுக்கு அகசியாவுக்கு கோபம் வந்தது. இவன் தன்னுடைய ராணுவத்தை 50 பேரை பலசாலிகளை அனுப்பினான். எலியா 50 பேரும் வந்த உடனே சொன்னான், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டான். அக்கினி இறங்கினது 50 பேரையும் பட்சித்து போட்டு, இரண்டாவது மீண்டும் 50 பேரை அனுப்பி எலியா அதே வார்த்தையை திரும்ப சொன்னான், கர்த்தருடைய ஊழியர்கள் என்றால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கிட்டு 50 பேரையும் பட்சித்து போட்டு, மூன்றாவது மீண்டும் 50 பேரை அனுப்பினான். 50 பேர் அந்த தலைவர் வந்து காலில் விழுந்தான். ஏமே எனக்கு குடும்பம் உண்டு, எனக்கு ஏமே பிள்ளைகள் காணப்படுகிறார், தயவு செய்து என்னோடு வர. ஏமே அப்படி அவன் கெஞ்சினதுனால் எலியா கூட கடந்து ஆண்டவத்தனுடைய ஊழியத்தின் நாட்களிலே தன்னுடைய சீஷர்களோடு ஊழியம் செய்யும்படியாய் கடந்து சென்றார். சமாரியாவிலே ஊழியம் செய்து கொண்டது. நீங்கள் அறிவீர்கள் இந்த சம்பவம். Luke 9:52-55 வரைக்கும் எழுதப்பட்டது. சமாரியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏமே இடி முழக்கத்தின் பிள்ளைகள் 2 பேர் ஆண்டவரோடு உண்டு. யார் அவருடைய பெயர்கள் என்ன? யோவானும் யாக்கும். பார்த்தார்கள் ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி சமாரியா முழுவதையும் சுட்டரித்து விடுவோம் என்று சொன்னார். ஏமே ஆண்டவரால் முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏமே நீங்கள் என்ன ஆவி உடையவர்களாய் காணப்படுது? ஏமே உங்களுக்குள்ளா என்ன ஆவி காணப்படுகிறது என்று ஆண்டவர் ஏமே சொல்லுகிறதை கேட்கிறதை பார்க்க, மனுஷர்களை அழிக்க மனுஷர்களை ரட்சிக்கும்படியே வந்தே என்று ஆண்டவர். எலியாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் காணப்பட்ட, அவருடைய பேர் என்ன? எலிசா. ஏமே எலிசா இப்போதுதான் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏமே எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே எலியாவின் சார்பையோடு யோர்தானை அடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னால் அப்படியே யோர்தான் ரெண்டாய் பிளந்தது. இவன் இக்கரைப்பட்டான். இக்கரைப்பட்ட வேளையில் பட்டணத்திலிருந்து 42 பிள்ளை பட்டண வாசிகள் என்றால் கொஞ்சம் நாகரிகம் உள்ளவர்களா இருப்பார்கள். கிராமத்து வாசிசா கொஞ்சம் மொட்டத்துல என்ன போல. ஏமே இவன் இப்படியாய் வந்து கொண்டிருந்த வேளையிலே பட்டணத்து பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள், ஏமே மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி இவனை கிண்டலடித்தார்கள். வந்ததே இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம் என்று எழுதப்படவில்லை ஆனால் சவித்தான் என்று எழுதப்பட்டது. நடந்தது என்ன? 2 கரடிகள் புறப்பட்டு வந்தது, 42 பிள்ளைகளையும் வீறி போட்டது. அங்கு பரிசுத்தமான தேவனோடு நடக்க ஏமே இதுதான் எலிசா செய்தது. ஆனால் இயேசுவின் ஊழியத்து நாட்களில் பாருங்கள், இயேசுவை என்ன சொன்னார்? பிசாசு பிடிக்கிறார். பெயர் சபூலினால், ஏமே பெயர் சபூல் தலைவனால் இதையெல்லாம் செய்கிறார். இவன் பிசாசு என்பதுதான் அவர்கள் சொன்னதன் அர்த்தம்.
அது மாத்திரமல்ல இவன் போஜன பிரி மதுபான பிரி பெரிய குடிகார் இயேசு என்னெல்லாம் ஆமென் வேத பாரகத்தில் பரிசேயர் எல்லோரும் ஆனால் ஆமென் ஆண்டவர் அதன் நிமித்தமாய் ஆமென் அவர் ஆமென் வேதனைப்பட்டார் என்றால் ஒரு குற்ற உணர்வு அடைந்தால் என்றால் அவருக்குள்ளாய் கோபம் வந்தது என்று எழுதப்படவில்லை ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் பாதையில் எல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை கற்று தந்தார் அவர் தீமையோடு எதிர்த்து நிற்கவில்லை ஏசாய 53 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஏமே மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பு சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல காணப்பட்டார் வேதனைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் அவருக்கு உபத்திரவம் காணப்பட்டது எல்லாவற்றையும் பொறுமையோடு சகிக்கிறவராய் ஆண்டவர் காணப்பட்டார் அதுதான் ஒரு புதிய உபதேசத்தை ஒரு புதிய மார்க்கத்தை கர்த்த நமக்கு முன்பாய் அவர் வைக்கிறவராய் காணப்படுவதை பகுதியை வாசிக்கிற வேளையில் அறிந்து கொண்டார் தீமை செய்கிற ஜனங்கள் ஒருபுறம் இருந்து கொண்டுதான் நிற்பார்கள் அவர்களை முழுவதுமாய் மாற்றுவது இயலாத காரியம் வேதத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு வாசியுங்கள் எரேமியா 13:23 ஜெரமியா சாப்டர் 13:23 எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் ஏமே எத்தியோப்பியன் தன் தோலை மாற்றக்கூடுமோ ஏமே அந்த நிமித்தமாய் ஏதோ நாம் ஏமே எத்தியோப்பிய ஜனங்களை குறை கூறுவது என்று அர்த்தம் இது அவர்களுடைய ஆமென் அவர்கள் அப்படியே அவருடைய பிரதி அப்படியாய் காணப்படுகிறது அவர்களுடைய ஜெனிடிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியாய் காணப்படுகிறது பிளாக் ஸ்கின்னோடு பிறக்கிறார் ஆமென்னுடைய ஸ்கின்னை மாற்றக்கூடுமா ஒயிட் பீப்புள் ஆனாலும் சரி அவர்களுடைய ஸ்கின்னை பிளாக் ஆகி மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதுபோல் தான் ஆமென் சிவிங்கி தன்னுடைய புள்ளிகளை மாற்றக்கூடுமா மாற்றக்கூடாது அதுபோல் தான் தீமை செய்ய பழகின ஜனங்கள் ஏமேன் அவர்கள் நன்மை செய்வது சில வேளைகளில் கடினமாய்தான் காணப்படுது ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை காணப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் காரணம் பழி வாங்குவது கர்த்தர் ஏமே தீமைக்கு சரி கட்டுவது கர்த்தர் தீமைக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பது கர்த்தர் ரோமர் 12:19 வாசிக்கும் போது வார்த்தை அப்படியாய் சொல்லுகிறது வாசியுங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது வெஞ்சன்ஸ் இஸ் மை நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பழி வாங்குதல் எனக்குரியது ஆகையால் தீமைக்கு பழி வாங்கும்படி ஏமே நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி கொடுப்பது எளிதான காரியம் அல்ல ஒரு மைல் தூரம் வந்தால் என்ன வா என்று சொல்லி நம்ம இழுத்துக்கொண்டு போய் கட்டாயப்படுத்தி பலவந்தம் பண்ணினால் அவர்களோடு 2 மைல் தூரம் போவது எளிதானது அல்ல ஆகிலும் நாம் எல்லோரும் கிறிஸ்துவை அவருடைய பாத சுவடுகளை பின்பற்றுகிறது இது ஆண்டவரால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் வேதத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து ஏமேன் இதுதான் ஏமேன் கர்த்தரனை வாழாக்காமல் தலையாக்குவார் எல்லாம் உண்டு எல்லாம் உண்மைதான் ஆனால் மறுபுறம் கர்த்தர் நாம் எப்படி காணப்பட வேண்டும் ஜீவிக்க வேண்டும் என்று அவருடைய போதனைகளையும் நமக்கு தந்திருக்கிறார் வாழ்நாட்களில் நாம் அதை கொஞ்சம் கொஞ்சம் வாழ்நாட்களில் அதை பிராக்டிஸ் செய்கிறவர்களாய் தான் காணப்பட வேண்டும் நம்மை சில வேளைகளில் விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் சில இடங்களில் நாம் அவமானப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது வரலாம் ஏமேன் தாழ்ந்து போக வேண்டியது வரலாம் அதன் நிமித்தமாய் மற்றவர்கள் தங்களை உயர்ந்தவர்களாய் பலசாலிகளாய் கருத ஏமேன் அவர்களே தங்களை குறித்து பெருமை கொள்ளுகிற நேரங்கள் வரலாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்காக பழி வாங்குவது யார் நான் பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்களை பின்தொடர்ந்து போய் செங்கடல் முன்பாய் நிற்கிறது
இவர்கள் அடைபட்டு போய் காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடைய கரங்களிலிருந்து தப்புவிக்க போவது யார் என்று சொல்லி தீமை செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வலதுபுற மலை, இடதுபுற மலை, முன்னால் போனார் செங்கடை, பின்னால் பார்வோரின் நாடு, அடைபட்டு போனார். எங்கே போவது என்று தெரியவில்லை. ஆண்டவர் மோசேயின் மூலமாய் செங்கடலை இரண்டாக பிளந்தார். நாட்களில் கடலின் நீர் நடக்கதான் பாலம் கட்டுகிறார். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் கடலை பிளந்தே நடந்தவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. கடல் ரெண்டாய் பிளந்தது. ஏமே ஜனங்கள் நடந்தார். பழி வாங்கும்படியாய் பின்தொடர்ந்து வந்தவர், தீமை செய்யும்படியாய் பின்தொடர்ந்து வந்தவர். ஏமேன் அவனுக்கு நடந்தது என்ன? பார்வோனும் அவன் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது போல செங்கடலினூடாய் நடந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைப்பட்ட வேளையிலே ஏமேன் இவர்களை தண்ணி மூடி போட்டது. ஏமே ஆவியாதான் கர்த்தர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்கு, தீமைகளோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இப்போது ரெண்டு வழிகள் தான் நமக்கு முன்பாய் காணப்படுகிறது. ஒன்று, ஏமே நமக்கு மாம்சம் காணப்படுகிறது, ஏமே மாம்ச பலன் காணப்படுகிறது, ஜிம் எல்லாம் போய் பாடி பிந்தசாய் தான் நாம் காணப்படுகிறோம். ஒன்று, நாமாகவே யுத்தம் செய்கிறோம். ஏமே என்றால் கர்த்தருக்கு வேலை. மறுபுறம் ஆண்டவர் சொல்லுகிறா, ஏமே நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். ஏமே இது நம்மை பொறுத்து, நாமா யுத்தம் பண்ணலாம், அது நிமித்தம் ஏமே உதைபடலாம், எலும்புகள் பிரேக் ஆகலாம், இல்லை என்றால் பல காரியங்கள் சம்பவிக்கலாம். மறுபுறம் சும்மா இருங்க, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது. கர்த்தர் எனக்கா யுத்தம் பண்ணுவார், அவர் என்னை விட பலசாலி, சர்வ வல்லமையுள்ள தேவன், யுத்தத்தில் வல்லவர் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமே என்றால் கர்த்தர் யுத்தம் பண்ணும்படி நாம் அதை விட்டு கொடுத்து விடலாம். யோசபாத் ஒரு ராஜா காணப்பட்ட நல்ல ஒரு ராஜா. ரெண்டு நாளாக 20வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, திடீரென்று எத்தியோப்பியர்கள் 10 லட்ச இராணுவத்தோடு ஒரு 300 ரதங்களோடு கடந்து வந்து விட்டார். பெரிய ஒரு யுத்த சேனை யோசபாத்திற்கு விரோதமாய் கடந்து வந்தது. யோசபாத் கலங்கி போனார். இவனிடம் இராணுவம் இருந்தது, இவனிடத்திலும் பலசாலிகள் இருந்தார்கள், ஆனால் கொஞ்சம் பேர். இவ்வளவு பெரிய இராணுவத்தை எதிர்த்து நிற்க திராணி இல்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரையே பிடித்துக் கொண்டார். அவருடைய பொற்பாதங்களை பிடித்துக் கொண்டார். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பினார். தீர்க்க தரிசி சொன்னார், இவர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு நாளாகும் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீர்கள். எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்றார். இந்த யுத்தம் ஏமே கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது புரிந்து கொள்ளலாம் நடந்தது என்ன. ஏமே யோசபாத் தன்னுடைய பாடகர்களை தான் முன்னிறுத்தினான், யூதாவை முன்னிறுத்தினான். யூதா என்றாலே துதியின் சேனை. கர்த்தருடைய பிள்ளைகள் துதியில் இருக்கிற வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். துதியில் இருக்கிற ஒரு பெரிய பலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். துதியினால் பெரிய தடையாகி எரியோ அதிலே கீழே விழுந்தது. ஆகையால்தான் சபையிலே ஆகிலும் துதிப்பதற்கு கொஞ்ச நேரம் கிடைக்கும் போது சிறு பிள்ளைகளைப் போல வாயார ஆண்டவரை துதிக்க பழகி கொள்ளும். வெட்கப்படாதே பிள்ளைகளுக்கு, என்ன அவர்கள் வெட்கப்படுவதில்லை, துதியுங்கள் என்றால் துதிப்பார்கள், பாடுங்கள் என்றால் பாடுவார்கள். வெட்கப்படாதீர்கள், சிறு பிள்ளையை போல் ஆண்டவரை துதிக்க பழகிக்கொள்ளுங்கள். யோசபாத் யூதாவை முன்னிறுத்தினார், அவர் துதியின் சேரையை முன்னிறுத்தினார். அவர்களுடைய வாயில் ஒரே ஒரு ஆயுதம் தான் காணப்பட்டது, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவ்வளவுதான், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலேயே எதிரிகளின் பாளையத்திற்குள்ளாய் அனுப்பினார். எல்லோரும் ஓடி போனார்கள், வெட்டுண்டு விழுந்தார்கள். ஏமேல் எல்லோரும் அழிந்தார்கள்.
பின்பு யோசபாத்தும் அவனுடைய சேனைக்கு ஒரே ஒரு வேலைதான் காணப்பட்டது, எதிரிகளின் பாளையத்தை கொள்ளையிட்டார். மூன்று நாட்கள் அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்த பின்பு கூட அது அவ்வளவு திரளாய் காணப்பட்டது. கொள்ளையடித்து நாலாவது நாள் பராக்கா என்ற இடத்திலே வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். பராக்கா என்றாலே கர்த்தரை துதிப்பது என்பதாய் காணப்படுகிறது. விளக்கால் நின்று கர்த்தரை கத்து கொடுத்த ஜெயத்தை கொண்டாடுவது, கத்து கொடுத்த வெற்றியை கொண்டாடுவதாய் காணப்படுகிறது. இனிமேல் அவர்கள் ஜெயமெடுத்தார். ஒரு இராணுவம் கூட, யோசபாத்தின் ஒரு தலை மயிர் கூட கீழே ஒன்றையும் அவர்கள் செய்ய அவர்கள் பாடினார்கள். அவ்வளவுதான், எதிரி நிர்மூலமான எதிரியின் பொருட்களை கொள்ளையிட்ட பெரிய ஒரு பாக்கியத்தை யோசபாத்தின் இராணுவத்திற்கு கிடைத்தது. கர்த்தருடைய ஜனனை தீமையோடு நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பழி வாங்குதல் கர்த்தருடைய. அவன் நமக்காய் பதில் செய்கிற தேவன், அவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். தீமையோடு நாம் எதிர்த்து நிற்காத வேளையில் கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனும் கூட. ஏமே, தீமைக்கு தீமை செய்யாதபடி, ஏமே, தீமையோடு தீமை செய்கிற ஜனங்களோடு முரட்டாட்டமா எதிர்த்து நிற்காதபடி ஆண்டவரே என்று சொல்லி நாம் அமைதியாய் ஒதுங்கி ஜீவிக்கிற வேளையில் கர்த்தர் இன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். யோசேப்பு என்ற ஒரு நல்ல பாத்திரம் வேதத்தில் உண்டு. ஏமே, ஒரு வசனத்தை வாசி, ஆதியாகும் 50:20. யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய. எத்தனை பேர் தீமை செய்ய எழுந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் இந்த தீமையான ஆலோசனைகளை, தீமையான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றும். யோசேப்பு நாம் அறிவோம், நல்ல ஒரு பாத்திரம், தகப்பனுக்கு பிரியமான, அவனுடைய வயோதிப நாட்களில் அவன் அதிகமாக நேசித்த ராகேலின் மூலம் பிறந்த ஒரு குமாரனாய் காணப்பட்டதுனாலே ஏமே யாக்கோபு யோசேப்பை அதிகமாய் நேசி 17 வயதில் தன்னுடைய அண்ணன்மார்களோடு மந்தையை காத்து கொண்டிருக்கிற வேளையில், இருந்த வேளையில் இவர்கள் செய்த துன்மார்க்கமான கிரியைகளை கோல் சொல்லுகிறவனாய் அல்ல, இவர்கள் தகப்பனுடைய கண்கள் படாத வேளையில் செய்த துன்மார்க்கமான கிரியைகளை தகப்பனிடத்தில் சொன்னான். எதற்கா என்றால், தகப்பன் கண்டித்தால் ஆகிலும் இந்த பிள்ளைகள் இந்த அண்ணன்மார் நன்கு இருப்பார்களே என்பதற்காக. ஆனால் ஏமே மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் கோபம் இவன்மே. ஒரு நாள் சகோதரர்கள் எல்லோரும் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த வேளையில் விசாரிக்கும்படி யோசேப்பு கடந்து சென்றான். அவனை பிடித்து கொல்லும்படியாய் முயற்சி செய்தார்கள். ரூபன் பரிந்து பேசினான், தே சகோதரனுடைய இரத்தத்தை சிந்தக்கூடாது, ஆகியார் இந்த குழியில் போட்டு, ஏமே குழியில் போட்டு அப்படியே பட்டினியாய் இருந்து சாக வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். அங்கே யூதா இளம்பன், யூதா சொன்னான், ஏமே இங்கே நம்முடைய சகோதரன் இருந்து ஏமே மறித்து போவதை பார்க்கலாம், ஏமே அவனுக்காய் பரிந்து பேசினான், என் இஸ்மவேலரிடம் விற்று விடுவோம் என்று சொன்னான். எல்லோரும் ஏமே காசுக்கு ஆசைப்பட்டு 20 வெள்ளி காசுக்காக அவனை விற்று போட்டான். ஏமே இப்போது 17 வயது அடிமையாய் கடந்து போத்திபாரர் வீட்டில் அடிமை, அங்கே பல சோதனைகள், அங்கே பல உபத்திரவங்கள், ஏமே அங்கே பல கஷ்டங்கள், அது நிமித்தமாய் சிறைச்சாலைக்கு கடந்து சென்றான். அங்கேயும் உபத்திரவங்கள், வாழ்க்கையின் முக்கியமான பகுதி, தன்னுடைய டீனேஜ், தன்னுடைய வாழ்க்கையில் இளமை பகுதியாய் காணப்பட்ட ஒரு பெரும் பகுதியை இழந்து போனான். 13 வருஷங்கள் ஓடி போனது. ஆனால் கர்த்தர் அவனை மறந்தாரா? ஏமே தீமை செய்த தன்னுடைய சகோதரர்களோடு அவன் எதிர்த்து நிற்கவில்லை, போத்திபாரோடு அவன் எதிர்த்து நிற்கவில்லை, மாறாய் கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய இஷ்டத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தான். 30வது வயதில் வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை கர்த்தர் கொண்டு நிறுத்தினான். கர்த்தர் அவனை உயர்த்தினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். தன்னை குழியில் தூக்கி போட்ட, தனக்கு தீமை செய்த தன்னுடைய சகோதரர்களே கடந்து வந்து தன்னுடைய பாதத்தில் விழும்படி கர்த்தர் செய்த பாதத்தில் வந்து விழுந்த வேளையிலும் ஏமே அங்கேயும் யோசிப்போம்,
பழி வாங்கும்படி நினைக்க. என்ன சொன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், வெகு ஜனங்களை காப்பாற்றும்படி நீ செய்த தீமைகளை எல்லாம், நீங்கள் செய்த தீமைகளை எல்லாம் நன்மையாய் கர்த்தர் எனக்கு முடிய பண்ணினார். ஏமே கர்த்தருடைய பிள்ளைகளே, யாராகிலும் உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் செய்ய முயற்சித்தால் ஏமே நாம் அவர்களோடு எதிர்த்து நின்று போராட வேண்டிய அவசியம். தீமைகளை கூட நன்மையாய் மாற்றி தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏமே தீமைக்கு தீமை சரி கட்டுவது அவர், பழி வாங்குதல் அவருடையது. நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் அவர். நாம் சும்மா இருந்து கர்த்தருடைய ஏமே அவரை துதித்து ஆராதித்து அவருடைய சிந்தையை தரித்தவர்களாய் காணப்பட்டாலே போதும், கர்த்தர் ஏமே எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிய அறிவீர்கள். மேதியஸ்தரின் நாட்களில் நடந்த காரியங்கள் உங்களுக்கு, ஏமேன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏமேன் எகிப்தில் காணப்பட்ட அடிமைத்தனத்துக்கு பின்பு மீண்டும் இவர்கள் பாவம் செய்ததுனாலே மீண்டும் ஒரு 70 வருஷம் பாபிலோனில் அடிமைகளாய் காணப்பட்டார். பாபிலோன் அடிமைத்தனம் முடிந்தவுடனே மேதிய பெர்சிய ராஜ்யங்களின் அடிமைகளாய் காணப்பட்டார். இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி தான் அகாஸ்வேரு ராஜா. இந்தியா முதல் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை அந்நாட்களில் அரசாட்சி செய்த மகா பெரிய ராஜா. அவனுடைய நாட்களில் அவனுக்கு ஒரு வேலைக்காரன் காணப்பட்டான். ஆமான் என்பது அவனுடைய பெயர். ஏமேன் மொர்தேக்கா என்று ஒரு யூதன் அரண்மனை வாசலில் வேலை பார்க்கிறவனாய் காணப்பட்டான். ஆமான் வரும்போது எல்லோரும் அவனுடைய பாதத்தில் விழுந்து வணங்குவான். ஆனால் கர்த்தருக்கு முன்பாய் மாத்திரம் முழங்கால் படியிட பழகின இந்த மொர்தேக்காய் ஆமானை கண்டு மரியாதை செலுத்தினான். ஆனால் அவனை ஆண்டவனாய் ஏற்றுக்கொண்டு பணியவில்லை. ஏமே ஏவன் அவனுக்கு முன்பாய், ஒரு மனுஷனுக்கு முன்பாய் அவன் விழுந்து அவனை தேவனாய் காணவில்லை. இது ஆமானுக்கு பெரிய கோபம். அரண்மனை ஜனங்களே என்னை ராஜாவுக்கு அடுத்து எல்லோரும் என்னை வணங்குகிறார்கள், இந்த மொர்தேக்காய் என்னை வணங்கவில்லை, என்னை கனம் பண்ணவில்லை, இவனை ஒருவனை அழிப்பது எனக்கு லேசான காரியம். ஆனால் இவன் ஒருவனை அல்ல, இவன் வம்சத்தையே அழிக்கிறான். நல்ல சந்தோஷமாய் காணப்பட்ட வேளையில், மதுவான விரையில் காணப்பட்ட வேளையில் அவனிடத்தில் இருந்து என் சிக்னேச்சர் எல்லாம் வாங்கிவிட்டார். அலுவலகங்கள்ல கூட மேனேஜர்ஸ் நல்ல சந்தோஷமாய் நல்ல கழிப்போடு காணப்படுகிற வேளையில் ஏதாகிலும் காரியங்களை நாம் சாதிப்பது போல ஆமானும் ஏமே அப்படிப்பட்ட ஒரு தருணத்திற்காக காத்திருந்து அகாஸ்வேரு ராஜா அவர் கீழ் சட்டத்தையும் அவர் மூலமாய் சட்டத்தையும் ஏற்ற வைத்து இப்போது இந்த தேசங்களில் காணப்பட்ட யூத ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு நாளை முன்குறித்தார். ஆதார் மாதம் குறிப்பிட்ட தேதி 12ஆம் தேதி நினைக்கிறேன். அந்த நாளில் எல்லா யூதர்களும் அழிக்கப்படும். ஏமே எல்லோரும் யூத ஜனங்கள் எல்லோரும் அழுதார்கள். ஒரு தீமையும் செய்யாதவர்கள் அடிமைகளாய் இன்னொரு நாட்டில் காணப்படுகிறார்கள். யார் தான் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார்கள், யார் தான் பரிந்து பேசுவார்கள்? ஆனால் நாள் வந்த வேளையில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமான் அவருடைய குடும்பம் தூக்கில் போடப்பட்டது. எந்தெந்த ஜனங்கள் அந்த தேசத்தின் குடிகள் இவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ அத்தனை பேரையும் யூதர்கள் மேற்கொண்டார்கள். 75,000 பேருக்கு மேல் யூதர்கள் வெட்டி போட்டார்கள் என்று வேதம் சொல்லி யூதர்களுக்குள்ளாய் ஒரு பெரிய களிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மனமகிழ்ச்சியின் நேரத்தை கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். ஆகையால் நாம் கலங்கி போக வேண்டிய அவசியம். எத்தனையோ சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது தேவர் வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 24:17. தாவீதை பார்த்து சவுல் ராஜா தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமா, நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நாம் அறிவோம் சவுல் ஆண்டவர் தெரிந்து கொண்ட முதல் ராஜா. ஏமேன் அவன் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டான். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் அவனுடைய ராஜாங்கத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது தான் அடுத்த ராஜா என்பதை சவுல் அறிந்து கொண்டான். ஸ்திரீகள் எல்லோரும் ஆடி பாடினார்கள். சவுல் கொன்று
ஆயிரம் தாவீது கொண்டது பதினாயிரம். அந்த நாள் துவங்கி இன்னும் காய் மகாரமாய் பார்த்தான் என்று வேதம் சொல்லுது. இப்போது சவுல் பொறாமையினால் நிறைந்தவனாய் காணப்பட்டதுனாலே ஒரு அதுவே ஒரு அசுத்தாவியாய் மாறி அவனை ஆக்கிரமித்தது ஆட்கொண்டது. தாவீதை கொல்லும்படி பல முறை சவுல் முயற்சி செய்தார். தாவீது வனாந்தரத்திற்கு ஓடி போனான். இப்போது சவுல் அவனை பிடிக்கும்படி இராணுவத்தோடு ஒரு தள்ளு பூச்சியை வேட்டையாடுவது போல தாவீதை வேட்டையாடும்படியா பெரிய இராணுவத்தோடு கூட கடந்து ஒரு குறிப்பிட்ட வேளை வந்த வேளை சவுல் அவனுடைய இராணுவம் எல்லாம் தூங்கி கொண்டிருந்த வேளை ஏமேன் தாவீது ஏமேன் சவுலின் பட்டயமே அவனுடைய கரங்களுக்கு வந்தது. சவுலை கொல்லுவதற்கு ஒரு நல்ல நேரம் கிடைத்தது. ஆனால் தாவீது சவுலை கொல்ல தீமை செய்யவில்லை, பழி வாங்கவில்லை, ஏமன் யுத்தம் செய்யவில்லை, தருணத்தை பயன்படுத்தவில்லை. ஏமே ஆனால் நடந்த சம்பவங்கள் என்ன? நாட்கள் போனது. கர்த்தத்தினுடைய வார்த்தையின்படியே சவுலின் ராஜாங்கத்தை எடுத்து ஏமே தாவீதுடைய கரங்களில் கொடுத்து ஒருவேளை தாவீது எதிர்த்து நின்றிருப்பானே என்றால், யுத்தம் செய்திருப்பானே என்றால், ஒருவேளை அந்த இடத்தில் சவுலினுடைய இரத்தத்தை செந்தியிருப்பானே என்றால், ஆண்டவருக்கு யுத்தம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் தாவீது ராஜாவாய் மாறியிருப்பானா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம், யோனத்தான் அவருடைய குமாரன், வம்சத்தின்படி சவுலின் அடுத்து யோனத்தான் தான் ராஜாவாய் மாறியிருக்கும். கர்த்த அவர் பழி வாங்குகிறது கர்த்தருடைய பிள்ளைகள். ஒருபோதும் தீமையோடு எதிர்த்து நில்லாதிருக்க, தீமை செய்கிற ஜனங்களை கண்டு சோர்ந்து போய் அவர்களோடு போராட முயற்சி செய்யாதிருக்க, மாறாய் ஆண்டவனுடைய வாழ்க்கையை யுத்தம் செய்வதற்கு, ஆண்டவர் நமக்காய் பழி வாங்குவதற்கு, ஆண்டவர் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் அவர் எழுப்புவதற்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட்ட கர்த்தர் உங்களை காயத்தம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை யாரால் ஜெயிக்க முடியும்? யூதா கோத்திரத்து சிங்கம் அவரை யாரால் மேற்கொள்ள முடியும்? ஏமேன் ஆண்டவரோடு போரிட்டு அவரை மேற்கொள்ளுகிறவன் யார்? ஒருவனாலும் இயேசுவை மேற்கொள்ள முடியாது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவன், இந்த அண்ட சராசரங்களும் கொள்ளாத தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தையின் படியே அவர் சர்வ வல்லமை உள்ளார். அவருக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படலாம். ஒருவேளை ஏமே ஒரு மைல் தூரத்துக்கு பதிலாக 2 மைல் தூரம் இறங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தார். ஏமே நம்மை அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகள் வந்தார். ஏமாற்றப்படுகிற கடன் வாங்கி திரும்ப தராமல் போனாலும் சோர்ந்து போகாத கட்டு நாலத்தனையார் நூறத்தனையார் உங்களுக்கு நீதி செய்வார். அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணுவார். ஆகியாதான் ஒருபோதும் தேவ ஜனங்கள் ஏமே மாம்சத்தோடு நாம் போரிட வேண்டிய அவசியம் இல்லை, ஜனங்களோடு போரிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஏமே ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தீமையோடு எதிர்த்து Do not resist evil. Do not resist evil doers. Amen. Thime seigra jangalo karthurudi jangal eduthunnathu karthu ungalukku ayuttam pannugirathu karthu ungalukkaga amen parindu pesugiravan ungalukkaga valakkaadugiravan ungalukkaga dayavai paaraattugiravan ungalukkaga கிருபையை அருளுகிற தேவன். இமே நாம் தீமைக்கு விரோதமாய் தீமை செய்ய ஏமே நாம் எத்தனைக்கு போது ஆண்டவரை ஆண்டவர் பேரில் இருக்கிற நம்பிக்கையை நாம் குறைக்கிறவர்களாய், ஆண்டவரை கனவீனம் பண்ணுகிறவர்களாய், ஆண்டவரை வல்லமை இல்லாதவர்களாய் நாம் காண்கிறோம். மாறாய் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணும்படி கர்த்தருடைய கரங்களில் நம்முடைய காரியங்களை நாம் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் நினையாத வழிகளில் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். நீங்கள் நினையாத ஏமே கோணத்திலே ஏமே நீங்கள் எதிர்பாராத வழியிலே கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடியப்படும்.
ஏமே நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்தில் ஏமே உயர்ந்திருப்பீர். எங்கு வாளாய் காணப்பட்டீர்களோ அதே இடத்தில் உயர்த்தப்படுவீர். ஏமே எங்கே உங்களை மற்றவர்கள் கீழாய் தள்ளினார்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி சத்துருக்களுக்கு முன்பாய் பந்தியை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலைகளை எண்ணெயால் அபிஷேகப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு சொந்த ஜனங்களோடு போரிடும்படி அழைக்கப்பட்ட ஜனங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இமே கர்த்தர் உங்களுக்காக நதியோடு நதியோடு துதிக்கிறோம். இவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக என் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவீராக. இவன் பழிவாங்குதல் எனக்குரியது என்று சொல்லுகிறேன். நாங்கள் அல்ல, நீரே எங்களுக்காய் பழிவாங்குகிறே கண்டு நீர் பழிவாங்குவீராக, நீர் பதில் செய்வீராக. உடைய பிள்ளைகள் மேலாண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறியிருக்க பண்ணுவீராக. ஜனங்களுடைய கருத்துக்கு தப்புவித்த தேவன் அல்லேலூயா. கரங்களுக்கு விடுவித்து கண்மணி போல கத்து காத்துவீராக. ஒருவரும் கீழாவதில்லை ஆண்டவரே. எல்லோரையும் மேலாக்குவீ, எல்லோரையும் உயர்த்துவீ, எல்லோரையும் ஆசீர்வதிப்பீ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்கவில்லை. மனுஷருடைய வார்த்தைகளே என் இயேசுங்களோடு எண்ணத்தை சொல்லுகிறீரோ அதை நாங்கள் கேட்கிறேன். கத்திரங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். வழி நடத்துவீரா முழுவதுமா எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். தாழ்த்தி ஏ கரங்களிலே கொடுக்கிறோம் ஆண்டவர். பொறுப்படுத்திக் கொள்வோம். ஆசீர்வாதம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.